அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் கோடிகளை அள்ளக்கூடிய மீன ராசி குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க, வாங்க இன்னைக்கு வீடியோ போகலாம். மீன ராசி கிட்டத்தட்ட 1.5 வருடமாக பார்த்தீங்கன்னா மிகவும் தீராத துயரத்திலையும் அவமானம், வம்பு வழக்கு, பிரச்சனை, நிம்மதியின்மை, பணப்பற்றாக்குறை, கடன், நோய், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை அப்படின்னு கூட சொல்லலாம். வாழ்க்கையில் பார்க்காத அளவுக்கு வந்து கஷ்டங்களை பார்த்து ராசியாக மீன ராசி இருந்திருக்கும். ஸோ இதுலேருந்து இப்போ மீண்டு வருவாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குரு பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கார். அதாவது மேஷ ராசியில் குரு பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கூட அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியாக பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கேன், 3ஆம் இடத்துக்கு போகிறதுனால இதான் நன்மைகள் ஏற்படுமா அப்படின்னு சொல்லி இயக்கத்தில் தான் பார்க்குறாங்க. ஒரு புறம் வந்து பார்த்திங்கன்னா 7.5 சனி, இன்னொரு புறம் ஜென்மத்தில் ராகு, 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் குரு தனித்து இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சிறப்பு இல்லையே, ஸோ மீனராசியுடைய வாழ்க்கை அவ்வளவுதானா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி இருக்கும் நிறைய பேருக்கு. ஆனால் இப்போ வரக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதிர்பார்த்த எல்லா நல்ல பலன்களும் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குரு பகவான் தர இருக்கிறார். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம் அப்படின்னு சொன்னாலுமே கூட குரு சனி பார்வையிலிருந்தும் ராகுவனுடைய பிடியிலிருந்தும் விலகி இருக்கார் அப்படின்றது தான் இதில் முக்கியமான ஒரு விஷயம் கூட சொல்லலாம், சரிங்களா? அதே நேரத்தில் தன்னுடைய ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் குருவை வந்து 3ஆம் பார்வையாக பார்க்குறாரு, சரிங்களா? இது வந்து ஒரு வகையான யோக அமைப்புன்னு கூட சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில் சில மேஜிக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான அமைப்பை வந்து இந்த ராகு குருவை பார்க்குறதுனால உங்களுக்கு நீ எதிர்பார்க்காத உதவிகள், எதிர்பார்க்காத பண உறவு, எதிர்பார்க்காத வாழ்க்கை திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருப்பு முனையாக உங்களுடைய வாழ்க்கையை வந்து உயர்த்தி நிறுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் குரு வந்து 5ஆம் பார்வையை கேதுவை பார்க்குறாரு. ஸோ இந்த குரு கேது இணை வந்து உங்களுக்கு கோடீஸ்வர யோக அமைப்பை வந்து தருன்னு கூட சொல்லலாம். அதுவும் இல்லாமல் சனி பகவனுடைய 3ஆம் பார்வையிலேருந்து குரு விலகிறார் இல்லையா, இதுவே உங்களுக்கு வந்து மிகப்பெரிய யோக அமைப்புன்னு கூட சொல்லலாம். ஏன்னா குரு செய்ய வேண்டிய அத்தனை நற்பலன்களையும் பார்த்திங்கன்னா ராகுவும் கேதுவும் சேர்ந்து கெடுத்து விட்டுட்டாங்க, சரிங்களா? ராகு குருவோடு சேர்ந்திருக்கும்போது உங்களுடைய வாக்கு பழுத்தம் வந்து பார்த்திங்கன்னா இல்லாமல் போயிடுச்சு, நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு வந்து வலு இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு இருந்தக்கூடிய சூழ்நிலை, பொருளாதார பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய வந்து நீங்கள் சொன்னது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதிராக தான் செயல்பட்டுருக்கும்னு கூட சொல்லலாம். அதனால் உங்கள் மேலே நம்பிக்கைத்தன்மையை வந்து குறைஞ்சிருக்கும். ஆனால் ராகுவை விட்டு விலகினதுக்கப்புறம் குரு ஓரளவுக்கு வந்து நிம்மதி பெருமூச்சு விட்டாலுமே கூட இது தெரியாத ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ சனியை விட்டு விலகி இருக்கிறதுனால குரு வந்து பார்த்திங்கன்னா தனியாக இருந்தாலும் ராகுவுடைய பார்வையும் குரு கேது இணைவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய யோக பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் குருவுடைய 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய 7ஆம் வீட்டையும் 9ஆம் வீட்டையும் லாபஸ்தானமான 11ஆம் வீட்டையும் பார்க்குது. இதனால் வந்து பார்த்திங்கன்னா திருமணமாகாத மீனராசிக்காரர்களுக்கு திருமணமாகும், ஏற்கனவே திருமணமான அவங்களுக்கு குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சர பிரச்சனை இதெல்லாம் நீங்கி சுமூகமான திருமண வாழ்க்கை அமையும்னு சொல்லலாம். நட்பு காலத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும். தொழில் வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாகவே வந்து முன்னேற்றத்தை கொடுக்கும்னு கூட சொல்லலாம். தொழிலில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும், நல்ல சுமூகமான சூழல் வந்து ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பாகியஸ்தானத்து குருபவன் பார்க்கறதுனால நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய எல்லா சகல பாகியங்களும் உங்களை வந்து தானாக தேடி வந்து கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பெயர்ச்சி இருக்கும். 11ஆம் இடமான லாபஸ்தானம் நீங்கள் 1 ரூபாய்க்கு முயற்சி போனால் 10 ரூபா கிடைக்கும்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரியான நற்பலன்களை வந்து கொடுக்கும். வீடு, வண்டி, வாகன யோகா அமைப்புன்னு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பெயர்ச்சினால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு உச்ச நிலையை வந்து கொண்டு போய் நிறுத்தும் கூட சொல்லலாம். உங்களுடைய பேர், புகழ், அந்தஸ்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இழந்து அத்தனையுமே உங்களுக்கு வந்து பன்மடங்காக வந்து வளர்ந்து நிற்கும் கூட சொல்லலாம் இந்த குரு பெயர்ச்சியில். சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் பார்வையாக வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் வீட்டையும், 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீட்டையும், 10ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு பாகியஸ்தரமான 9ஆம் வீட்டையும் பார்க்குறாரு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7.5 சனி நடந்திருந்தாலுமே கூட இந்த சனி பெயர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுக்கப்புறம் வந்து நற்பலன்கள் வந்து கொடுக்கும்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சனி இருக்கக்கூடிய இடம் குருவுக்கு கேந்திரமான 10ஆம் இடம், அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மீன ராசிக்காரருக்கு நல்ல தொழிலாளர்கள், நல்ல தொழில் செய்யக்கூடிய வேலையாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மீன ராசிக்கு கிடைக்கும். இதுவே அவங்களுடைய தொழிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வெற்றியை வந்து தரக்கூடியதாக இருக்கும். நல்ல திறமசாலைகள் வந்து அவங்களுக்கு தேடி வருவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல் ராகு, கேது, சனி, குரு இவங்க அத்தனை பேருமே பார்த்திங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டில் உங்களுக்கு மிகப்பெரிய யோக அமைப்பை தரத்துக்கு தயாராக இருக்காங்க. அது தமிழ் புத்தாண்டு வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நீங்கள் பார்க்க வேண்டிய கோயில் திருச்செந்தூர் முருகருடைய ஆலயத்துக்கு வந்து போயிட்டு வர்றது உங்களுக்கு மிகப்பெரிய நற்பலன்களை வந்து கொடுக்கும். நன்றி, வணக்கம். ஆஞ்சநேயரையும் பார்த்திங்கன்னா வழிபடுவது நல்ல பலன்களை கொடுக்கும்.